ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம டிராகன் பால் சூப்பர் எபிசோட் 99 தாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் போஸ்கன்னு நம்ம கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிரபஞ்சத்தையே பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டாங்க. ஸோ அதனால் கிராண்ட் பெஸ்ட்டு சேர்ந்து சும்மா பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே பார்த்தீங்கன்னா ஐ மீன் யூனிவர்ஸ் 9 பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. எல்லாருமே வெளியே போனதால் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆடி போயிருக்காங்க. ஸோ மற்ற பிரபஞ்சத்தோட வாரியர்ஸும் சரி, காடோட செக்ஷன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சரி, ஏஞ்சல்ஸ் கிடையாது, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆடி போயிருக்காங்க. இந்த ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா சர்வைவல் டோர்னமெண்ட் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா புரிய வருது. அண்ட் நம்ம கோகு அண்ட் வெஜிடா கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம வெஜிடா கூட மொத்தமாக அரேஸ் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வெஜிடா நம்ம இது வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்க கிடையாது, செகண்ட் டைமாக பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்ட்ஸோட யூனிவர்ஸை ஜெனசம் அழிச்சார்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஸோ லாஸ்ட்டாக நான் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாத்தையும் ஜெயிச்சு நான் தனியால் நிற்கணும்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. பட் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது கேட்குறாரு, பார்க்கலாம் லாஸ்ட்டாக யார் நிற்பாங்கன்ட்டு, இந்த சூப்பர் ட்ராகன் பால்ஸ் யார் அறிவாங்கட்டும், நீயே பொறுத்து வந்து பார் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அவர் பாணியில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் யூனிவர்ஸ் 9 ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஐ மீன் காடோட செக்ஷன் லார்ட் ஆஃப் லார்ட் அழிஞ்சிருக்காங்க. பட் இந்த ஏஞ்சல் தான் அழிவுங்கிறது கிடையாது இல்லை, அதனால் யூனிவர்ஸ் 9 ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா வெல் யூனிவர்ஸ் 9 நம்ம விடுதல் இழந்துட்டு இனிமேல் சேவை செய்ய தேவையில்லை, ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்ட்டு ஸோ நம்ம யூனிவர்ஸ் 9 ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படி ஒரு விஷயம் இதில் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஸோ நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஏஞ்சல்ஸ் கண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளைக்கு இந்த காடோட செக்ஷனுக்கு அடிப்படைஞ்சு தான் நீங்கள் இருக்கணும் சர்வீஸ் பண்ணுவோன்ட்டு. பட் எல்லா ஏஞ்சலுக்குமே அந்த ஒரு சர்வீஸ் பிடிக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிடிக்காது. ஸோ நம்ம வயசு வேடஸ் இவங்களை தவிர மற்ற ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்குமா பிடிக்காதுங்கிறது அவங்களுடைய தாட் பொறுத்து தானே. பட் இந்த யூனிவர்ஸ் 9 ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிடிக்காம தான் இருந்திருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் 9 காடோட செக்ஷன் அந்த பிரபஞ்சமே அழிஞ்சக்கப்புறம் யூனிவர்ஸ் 9 ஏஞ்சல் ஃப்ரீயான மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறா அப்படிங்க. ஸோ எல்லா ஏஞ்சல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் 9 ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வயசு அண்ட் வேடஸ் மாதிரி கூட இருக்க மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்டான தாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் யூனிவர்ஸ் 1 லார்ட் ஆஃப் லார்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூனிவர்ஸ் 9 அழிஞ்சதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாரா, உண்மையில் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். சென்னு சும்மா தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லா பிரபஞ்சங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கும். பட் கோகு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்கா. ஸோ சர்வே ஆகிறதுக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பயன்படுத்தி நம்மளால் சர்வே ஆக முடியும்ட்டு சன் கோகும் சான்ஸ் கொடுத்துருக்கா. கண்டிப்பாக நம்ம அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம யூனிவர்ஸ் அவனோட லார்ட் ஆஃப் லார்ட் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம கோகு செஞ்சது நல்லதுதான்ட்டு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சங்களில் நடக்கக்கூடிய சண்டையில் ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோட வாரியர்ஸ் எல்லாருமே தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிரபஞ்ச பதிலும் அளிக்கப்பட வேண்டியதான். ஏன்னா பிரபஞ்சங்களை சமநிலையில் படுத்தணும்ல, பேலன்ஸில் வச்சுக்கணும்ல. ஸோ அதனால் ஜெனரல் சம்ம பதினம் அளிக்கிறதுங்கிறது அவருடைய அந்த கடமை தான். இந்த டோர்னமெண்ட்டோட பர்பஸே நம்ம உயிர் வாழ்றக்காண்டிதா அப்படின்ட்டு லார்ட் ஆஃப் லார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யூனிவர்ஸ் 7 சுப்ரீம் கை பதினம் சவுனாலே பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபீல் பண்ண முடியும்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் நம்ம யூனிவர்ஸ் 9 காட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் காட் ஆஃப் கிரியேஷனை ஃபீல் பண்ண முடியல அவங்களுடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீஸ் பதினம் அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, இனிமேல் திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம வயசு பதினா சொல்கிறாங்க. சண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம வேலஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதறி அலறாங்க. ஸோ குட் பை லார்ட் சாம்பா, இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன் எனக்கு தெரியலன்ட்டு. ஸோ நம்ம வேலஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் சாம்பா பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுற அப்படி, நம்ம இன்னும் அழியலடா அதுக்குள்ளே எதுக்கூட இப்படி ஒப்பார வைக்கிற அப்படின்னு நம்ம லான் சாப்பா ஒரு பக்கம் கடுப்பில் நம்ம வேலாசை பிடிச்சி கத்திட்டு இருக்காருங்க. சண்ட் அதே சமயத்தில் நம்ம யூனிவர்ஸ் 7 டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா யூனிவர்ஸ் 9 மொத்தமாக அழிஞ்சிருச்சுலாம், அதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருக்காங்க. முக்கியமாக நம்ம கிரில்லின் தான் கொஞ்சம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறாரு, கவலைப்படாத கிரில்லின் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிரில்லினுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாரு. அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் சர்வே ஆகலுமே இந்த பிரபஞ்ச அழிவு பற்றி பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜெனோசமம் மேலே பார்த்தீங்கன்னா கடுப்பார் அப்படிங்க. ஸோ உண்மையிலே இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. பட் இவங்களுடைய வாய்ஸ்க்கு அவங்களுடைய ஆக்ஷனுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது, ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் உங்களை ரூல் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக கெத்தாக சொல்ல. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம 17 அண்ட் 8 ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் 9 அழிஞ்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 17 பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம எல்லாருமே தோத்துட்டோம், நம்மளுடைய விதியாக மாற்ற முடியாது. ஸோ எதையுமே மாற்ற முடியுது, இந்த பிரபஞ்ச யூனிவர்ஸ் 9ங்கிறது யூனிவர்ஸ் 7ங்கிறது அழியிறது அழியிறது தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பட் நம்ம தோக்கம் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம 17 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் இருந்தாலும் கவலைப்படாத 18 நம்மக்கிட்ட தான்
அட்வான்டேஜ் ஒன்று இருக்குல்ல சார், நம்ம தான் அட்வான்டேஜான ஆண்ட்ராய்ட்ஸ் ஆச்சு, நம்மக்கிட்ட இன்ஃபினிட்டியான எனர்ஜி இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 17-16 ஆறுதல் சொல்கிறாருங்க சார். நம்ம 18-16 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம லார்ட் பேஸ் பார்த்தோம் சார், யூனிவர்ஸ் 9 கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துச்சு, ஸோ அதனால தான் பார்த்தினா அவங்க ஃபஸ்ட்டாக பார்த்தினா அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம லார்ட் பேஸ் பார்த்தினா சொல்லி சமாதானப்படுத்துறாரு நம்ம லார்ட் ஆஃப் லார்டு. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த டோர்னமெண்ட்டில் தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெனசமாக எல்லாத்தையும் பார்த்தினா அழிச்சிடுவார், ஒரு புள்ள பூண்டு கூட மிச்சம் விட மாட்டாருன்ட்டு ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம லார்ட் பேஸ் சொல்லிட்டு இருக்க எல்லாருமே அதை தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம எப்படியாச்சும் சர்வே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம வீசும் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த டோர்மெண்ட் ஆஃப் ஸ்டேஜில் சென்ட்ரலில் ஒரு பில்லர் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா கீழே இறங்குதுங்க சார். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ நம்ம கோகு அண்ட் வெஜிடான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யூனிவர்சிக்ஸோட வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க சார். நம்ம கோகு கிட்ட நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடு, பட் இருந்தாலும் உன்னுடைய பவர்ஸை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம வெஜிடா அட்வைஸ் பண்ணேன். ஸோ அதே நம்ம கோகு பார்த்து சொல்கிறாரு, நீ நல்லா விளையாடு வெஜிடா, பட்டு கொஞ்சம் பார்த்து எனர்ஜியெல்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாது அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு அட்வைஸ் போட்டு விட. அண்ட் அதே சமயத்தில் நம்ம வெஜிடா பார்த்தினா எனக்கு ஒரு பழைய பாக்கி இருக்குது அதை நான் செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடா பார்த்தினா ஹிட்டு வரார் பார்த்திங்களா, ஐ மீன் ஹிட்டு கூட சண்டை போட பார்த்தீங்கன்னா ரெடியாகிறாரு. ஸோ டக்குன்னு சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாதிரி நம்ம ஹிட்டு கூட ஃபைட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம போட்டப்போ பார்த்தீங்கன்னா இடையில் வந்து தடுக்கிறாருங்க. ஸோ ஹிட்டு அடிக்க விடாமல் நம்ம போட்டப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடா கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறா அப்படி. ஸோ இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அடிக்கிற அப்படிங்க, பட் நம்ம போட்டமுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை. அதே சமயத்தில் நம்ம லார்ட் சாம்பா கூட சொல்கிறார் நம்ம வீரஸ் கிட்ட, போட்டோமாவே என்னதான் வெஜிடா அடித்தாலும் போட்டோமுக்கு எந்த ஒரு எஃபர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் நம்ம போட்டோமோ அண்ட் நம்ம கோகோ ஃபைட் பண்ணும்போது கோகோ ஒரு ஸ்டைலில் பயன்படுத்தி தான் போட்டோமோ பார்த்தீங்கன்னா வெளியே தீர்ப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம வெஜிடா ட்ரை பண்ணும்போது பட் போட்டோமோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேராக வந்திருக்காருங்க. ஸோ ப்ரிப்பேராக வந்தனால வெஜிடாவால் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்த முடியல, பட் வெஜிடா அதையும் தாண்டி புத்திசாலி திறமை. ஸோ நம்ம போட்டோமோட அந்த கை கால்கள் தான் ரப்பராட்டு இழுத்த போகல, அதனால் அதை பயன்படுத்தி வெஜிடா பார்த்தீங்கன்னா போட்டோமோட அந்த கையை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி போட்டுருவாருங்க. ஸோ கட்டி போட்டு பயவில் இப்போ மாட்டினியாடா அப்படின்ட்டு வெஜிடா பார்த்தீங்கன்னா போட்டோமோ அப்படியே குண்டு கடை தூக்கிட்டு போய் ஸ்டேஜ் விட்டு வெளியே தூக்கி போகலான்ட்டு போகும்போது ஸோ நம்ம லார்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா கதற அப்படி, யாராச்சும் ஒருத்தன் காப்பாற்றுக்கடா போட்டோமோ அப்படின்னு சொல்லும்போது கட்ட அந்த இடத்துக்கு நம்ம மெஹ்யூட்டை பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்க. வெஜிடாவை அடிக்ஷன் நம்ம போட்டோமோ பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற அப்படி. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா பட்டான திரும்ப அப்படின்னு சொல்லும்போது அதே சமயத்தில் போட்டோமோ பார்த்தீங்கன்னா கையை கட்டு அவுத்துட்டு ரெடியாக இருக்கா அப்படி. ஸோ வெஜிடாவை கிட்ட பார்த்தீங்கன்னா மோதலுக்கு ரெடியாக இருங்க. ஸோ அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யூனிவர்ஸ் 7 டீம் நின்றுச்சு பார்த்திங்களா, ஐ மீன் ரவுண்டாக சுற்றி நின்றுதாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு யூனிவர்ஸ் 10 வாரியர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிரில்லின் அட்டாக் பண்ண வர அப்படிங்க. ஸோ எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக நம்ம கோகன் தடுத்து நம்ம கிரில்லினை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறா அப்படிங்க, ஐ மீன் அவரால் பறக்க முடியும் யூஸ் ஆஃப் விங்ஸ் இருக்குது அந்த ஒரு வாரியருக்கு. ஸோ அந்த ஒரு வாரியர் பார்த்தீங்கன்னா நம்ம டீமை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற அப்படி. ஸோ சென்ட்ரலில் அட்டாக் பண்ணும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுறாங்க. ஸோ இதுக்கு மேலே டீம் அப் பண்ண வேலைக்காகுது, நம்ம பிரிஞ்சு சண்டை போடல அப்படின்ட்டு நம்ம பிக்கில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த வாரியர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறா அப்படிங்க. ஸோ பேர சிம்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இந்த டோர்னமெண்ட்டில் சர்வே என்ன போதும் தப்பிச்ச ஒன்றா போதும் சண்டை போட தேவையில்லைன்னு சொல்கிறார். பட் இருந்தாலும் நான் சண்டை போடுவேன், ஏன்னா நானும் ஒரு வாரியர் தானே அப்படின்ட்டு சில மக்கள் எதிர்த்து அந்த ஒரு வாரியர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுற அப்படி. சார் அந்த டெஸ்ட்ரக்ஷன் டிஸ்கில் பயன்படுத்த அடிக்கும்போது ஒரு கட்டத்தை அடிச்சிடுற அப்படி. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவருடைய சிக்னேச்சர் அட்டாக் காமிக்க பயன்படுத்தி அந்த ஒரு வாரியரை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து வெளியேற்றுற அப்படி. ஸோ நம்ம யூனிவர்ஸ் 10 ரெண்டு வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியே போயிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம விஜயா கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம ஹெட்டை போட்டோமோ ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம இவர் நம்ம வீரஸ் பார்த்தா ஒரு ஐடியா பார்த்தா கொடுக்குற அப்படி. போன டைம் அவனை இன்சல்ட் பண்ணல, அதே மாதிரி இந்த டைம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஸோ வெஜிடா பார்த்தா ட்ரை பண்ணுறாங்க. பட் வெஜிடா என்னதான் இன்சல்ட் பண்ணாலுமே நம்ம போட்டோமோக்கு பார்த்தீங்கன்னா இது ஆகலை, ஸ்டில் அப்படியே தான் இருக்காரு. ஸோ நம்ம லார்ட் சம்பா பார்த்தோம் அதெல்லாம் யூஸ் ஆகுது, நாங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம லார்ட் சம்பா சொல்ல. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம போட்டோமோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மெஹெட்டாக்கு மேலே ஏறி அவருடைய காதுகளை பார்த்தீங்கன்னா அடிச்சு வச்சுருங்க. ஸோ நம்ம வெஜிடா என்னதான் கத்தி பேசினாலும் அவருக்கு கேட்காத மாதிரி இன்சல்ட் பண்ணாலும் கேட்காத மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோமோ பார்த்தீங்கன்னா பண்ணிடு அப்படி. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் தான் பார்த்தீங்கன்னா பைப்பு வந்திருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் வெஜிடா பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அடிக்கிற அப்படிங்க நம்ம போட்டோமாவை, பட் போட்டோமாவை பார்த்தீங்கன்னா இது ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெஹெட்டா பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிற அப்படி. அண்ட் அதை தொடர்ந்து சார் நம்ம யூனிவர்ஸ் 4 வாரியர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் 18 பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அடித்து படுக்க வச்சுருங்க, படுக்கும்போது பைவில் நாக்கு தள்ளி பார்த்தீங்கன்னா படுத்துற அப்படி. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அச்சுமா பார்க்குறாங்க என்னடா செத்துட்டானா அப்படின்ட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் 18 டவுட் ஆயிடுது. ஸோ என்னென்ட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது பைபிளில் நடிச்சிருக்கா அப்படி. ஸோ பயங்கரமாக பக்கத்தில் வந்து சீட் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்ட் 18 பயங்கரமாக எனர்ஜி லாஸ்ட் வச்சு அடிக்கும்போது ஸோ ஆண்ட்ராய்ட் 18 பார்த்தீங்கன்னா அதை தாக்கு பிடிக்க முடியல, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேஜ் வெளியே போயிடுற அப்படி. ஸோ முடிஞ்சதுடா கதை 18 கதை அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் 18 சேவ் பண்ணுறா அப்படிங்க. கிரில்லின் ஸ்டேஜுக்கு வெளியே போய் ஆண்ட்ராய்ட் 18 அப்படியே பிடிச்சிட்டு அவருடைய எனர்ஜியை ட்ரஸ்டடாக பயன்படுத்தி ஸ்டேஜ்லேருந்து உள்ளே வந்துடுறாங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் 18
நம்ம கிரில்லின் சேவ் பண்ணிடுறாரு. அதே சமயத்தில் யூனிவர்ஸ் ஃபோரோட வாரியோட பதம் வார்னிங் கொடுக்குறாரு. சார் நான் அடிச்சு நீங்கள் வெளியேற்றுறதை விட நீங்களே போய் வெளியே போய்க்கோங்க சார், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வருது. சார் நம்ம ரெண்டு டீம் அப் பண்ணலாம், டீம் அப் பண்ணி ஃபைட் பண்ணலாம், நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஏகன் அண்ட் கிரில்லின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ எனர்ஜி பிளஸ் வச்சு அடிக்கும் போது ரெண்டு பேரும் மாறி மாறுமே அந்த எனர்ஜி பிளஸ்ட்டை பயன்படுத்தும் போது யூனிவர்ஸ் ஃபோரோட வாரியரால் பார்த்தீங்கன்னா அதை தாக்க முடிக்க முடியல. ஸோ அதனால் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறா. அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளியேற்றிடுறாங்க. நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயிஸ்ட் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எகெயின் யூனிவர்ஸ் ஃபோரோட வாரியர் பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டு நம்ம கிரில்லின் கூட பார்த்தீங்கன்னா திரும்ப சண்டை போடுறா. அப்படி ஸோ இதில் நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சோலார் ஃபிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம கோஹானுக்கு எகென்ஸ்ட்டாக பயன்படுத்துகிறா பார்த்தீங்களா 100 times அதே மாதிரி பயன்படுத்துகிறா அப்படி. பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா அடிக்கிறா. அப்படி ஸோ என்னென்னு பார்த்தா பை கண்ணையே பார்த்தீங்கன்னா திறக்க கிடையாது. ஸோ கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறா. அப்படி எப்படா இப்படி ஃபைட் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது நம்ம 18 பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் ஸ்மெல் வச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறான். நம்ம பர்ஃப்யூம் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்மெல் வச்சு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் சென்ஸ் பண்ணுறான். அவனுக்கு இந்த ஸ்மெல் பண்ணுறதுங்கிறது ஒரு எபிலிட்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஒரு எபிலிட்டின்ட்டு 18 கண்டுபிடிக்கிறாங்க. யூனிவர்ஸ் ஃபோரோட வாரியர் பார்த்தீங்கன்னா நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி ஸோ அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா இதை நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நம்ம கிரில்லின் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரில்லினால் முடியல. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லிங் இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போக்குவரத்து நம்ம கிரில்லின் அவருடைய அந்த சூவ கழட்டி அவருடைய மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா வீசுறாப்பீங்க. ஸோ அந்த ஸ்மெல்ல தாக்கு பிடிக்காமல் அவருக்கு அதிர்ட்டு இருக்கும்போது இதோட நம்மளுடைய சான்ஸ் எடுத்து கிரில்லின் அவருடைய சிக்னேச்சர் அட்டாக்கான காமிக்க பயன்படுத்தி யூனிவர்ஸ் ஃபோரோட வாரியர் வெளியேற்றுறா. அப்படி ஸோ அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்கல, யூனிவர்ஸ் ஃபோரோட வாரியர் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டார். நம்ம கிரில்லின் ஒத்தால சண்டை போட்டு நம்ம கிரில்லின் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்க சடனாக நம்ம ஃப்ராஸ்ட் என்டர் ஆகி நம்ம கிரில்லினை பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறாப்பீங்க, ஸ்டேஜ் விட்டு வெளியேற்றுறாப்படி. ஸோ நம்ம கிரில்லின் எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்க்கல. கிரில்லின் வெளியே போனது ஸோ ஃப்ராஸ் பார்த்தீங்கன்னா சதி செஞ்சு நம்ம கிரில்லினை பார்த்தீங்கன்னா வெளியேற்றுட்டு. ஸோ நம்ம 17 சண்டை போடலான்னு போகும்போது பைபுல அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிரப்படி. நம்ம 18 கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஜெயிக்க முடியாது, நம்ம ஃப்ராஸ் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எஸ் ஆயிரப்படி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரில்லினை நம்ம லார்ட் வீஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பில் திட்டாரு. என்ன பார்த்துருக்கூடாதுன்ட்டு நான் கவனிக்கல அப்படின்ட்டு நம்ம கிரில்லின் சொன்னேன், பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் சண்டை போட்ட அப்படின்ட்டு நம்ம லார்ட் ஆஃப் லார்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த எபிசோட் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.